தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பானே எங்கள் ஆண்டவரே, உம்முடைய திருமகன் கிறிஸ்துவே எங்களுக்கு என்றும் ஒளியாக இருக்கிறார், வழியாக இருக்கிறார் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து அந்த வழியில, அந்த பரிசுத்த ஒளியில நடக்க எங்களுக்கு வரம் தார். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 12:35. உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கம். 8:12 யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளின் நடவான். மத்தேயு நற்செய்தியிலே 5:15 வாசிக்கிறோம், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இயேசுவிடமிருந்து ஒளியை நாம் பெற்றுக் கொள்கிறோம், நம்மிடமிருந்து இந்த உலகுக்கு அந்த ஒளி பரப்பப்பட வேண்டும். அன்பானவர்களே, ஒளியில் இருக்கிற நாம், இயேசுவின் அருகில் இருக்கிற நாம் அந்த ஒளியை பிரதிபலிக்க வேண்டாமா? அவருடைய உண்மை, நீதி, நேர்மை, சமத்துவம், அன்பு, சகோதரத்துவம், இவைகளை பிரதிபலிப்பதுதான் இயேசுவின் ஒளியில் வாழ்வது, நாம் ஒளியாக இருப்பது. God bless you. Praise the Lord.